மனுஷன் எப்படி நீதிமானா இருக்க முடியும் என்ற ஒரு பெரிய கேள்வியை கேட்கின்றான். அவன் நீதிமான் என்றால் என்ன, நீதிமானுக்குரிய குணங்கள் எவைகள், நீதிமானால தேசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்க போறோம். அவனுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு அவன் மூலம் அந்த தேசம், சமுதாயம், குடும்பம், பரம்பரை ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்படியாக அந்த நீதிமானுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கின்றது, நானும் இயேசு ரத்தத்தால் கழுவி இருப்பதனால், நானும் நீதிமான் என்று சொல்வதனால், நாம் ஒவ்வொருவரும் நீதிமானா இருப்பதனால் அவனுடைய வாழ்க்கைக்கும் அந்த பரிசுத்தவானுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் எப்படி வித்தியாசம் இருக்கிறது, சரி செய்து ஆண்டவரே இந்த நாள்ல என்னையும் அப்படி மாற்றும் ஆண்டவரே, அந்த தேசத்துக்கு, குடும்பத்துக்கு, பரம்பரைக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று ஒரே நோக்கம் வேதம் சொல்லுது. நீதிமானுடைய சிரசில ஆசீர்வாதம் தங்கும் என்று போட்டிருக்கு, எங்கேயும் போகாது, வேதம் அழகா சொல்லியிருக்கு. அப்ப அந்த சிரசில தங்கி இருக்கிற ஆசீர்வாதம் எப்படி நாம் பெற்றுக் கொள்கிறோம், அதற்கு நான் எப்படி பாத்திரவானா இருக்கிறேன் என்பதை குறித்து நாம் அதை பார்ப்போமாக. அதுக்கு ஆதாரமாக வாசிக்க வைப்போமாக. யோபுவின் புத்தகம் 9வது அதிகாரம், The book of Job, chapter 9, verses 1 and 2. முதலாவது இரண்டாவது வசனங்களை வாசிக்க வைப்போமாக. யோபு புத்தகம் 9வது அதிகாரம் 1-2 வசனங்களையும் வாசிக்க வைப்போமாக. அதற்கு யோபு பிரதியுத்தரமாக, ஆம், காரியம் இப்படி இருக்கிறது என்று அறிவேன். தேவனுக்கு முன்பாக மனுஷன் நீதிமானாய் இருப்பது எப்படி? அவர் அவனோட வழக்காட சித்தமாயிருந்தால் 1000 அவருக்கு உத்தரவு சொல்ல மாட்டேனே. தகப்பனே, இந்த அருமையான சாயங்கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த நாளில் கூட இந்த கேள்வி யோபுடைய வாழ்க்கையில எழுந்ததுனால் இதற்குரிய விளக்கத்தை எங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும்படியாகவும், நீரே ஆண்டவரே இந்த இதுக்கு விடையாய் இருப்பதனால், பதிலாய் இருப்பதனால் ஆவியானவரே எங்கள் மத்தியிலே அசைவாடும்படியாக, நம் ஒவ்வொருவரையும் நீர் நீதிமானாய் மாற்றி வைத்திருக்கிறீர், அதுக்குரிய பலங்களை நாங்கள் ஆண்டவரை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக, நாமும் சமுதாயத்திலே ஒரு மாறுபட்ட பிள்ளைகளாக வாழத்தக்கதாக, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஒரு விசேஷித்த வல்லமை கடந்து வரும்படியாகவும், எங்கள் வாழ்க்கையை சரி செய்த ஆண்டவரே உங்களுடைய பந்திக்கு முன்பதாக நாங்கள் ஆண்டவரை உங்களுடைய சமூகத்தங்களை ஒப்புக் கொடுத்து எங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ கிருபை தருவீராக. இந்த வார்த்தையை ஆசீர்வதியும் அங்கீகரியும் இதன் மூலம் வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு பெரிய கேள்வி எழுப்புகிறார் வந்து யோபு வந்து, தேவனுக்கு முன்பாக மனுஷன் நீதிமானாய் இருப்பது எப்படி? அதான் அழகா சொன்ன ஆங்கிலத்தில் போடப்பட்ட வார்த்தை எப்படி, ஹவ் கேன் மோர்டல் மேன் என்பது வந்து அழிந்து போகிற மனுஷன், பி ரைட் பிஃபோர் காட், அதாவது தேவனுக்கு முன்பாக எப்படி சரியாக வாழ முடியும், அதுதான் நீதிமான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நானும் நீங்களும் தேவனுக்கு முன்பாக சரியாக வாழ வேண்டுமா இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்றுதான் முதல் கேள்வி. என கேள்வி கேட்கப்பட்டதுனால அதுக்கு விடை நாங்கள் காண எத்தனிக்க வேண்டும் அல்லது காண முயற்சிக்க வேண்டும். அதுக்குரிய விடைகள் எல்லாமே வேதத்தில் இருப்பதனால் இங்கே யோபுடைய வாழ்க்கையில அவன் கேட்ட கேள்வி வந்து, தேவனுக்கு முன்பாக நான் எப்படி நான் நீதிமானாய் இருக்க, ஒரு மனுஷன், சாதாரண மனுஷன், இந்த உலகத்தில் பிறந்த எந்த மனுஷனும் எப்படி நீதிமானா இருக்க முடியும் என்ற ஒரு பெரிய கேள்வி. பவுல் எழுதுகிறார் ரோமனுக்கு எழுதுகிற புத்தகத்தில் ரோமன் 3:20 சொல்றார் வந்து, பாவத்தை அறிகிற அறிவு வந்து நியாய பிரமாணம் எனக்கும் உங்களுக்கும் எடுத்து காட்டுகிறது. ஒரு பாவம், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் என்ன செய்ய கூடும் அல்லது பாவத்தால் வரக்கூடிய தீமைகளை என்ன என்று அந்த பாவத்துக்கு வரக்கூடிய காரியங்களை நியாய பிரமாணம் எடுத்து கூறுகிறது. ஆனா எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியையினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படவில்லை என்று அவரும் சொல்கிறார். எந்த மனுஷனும் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படவில்லை. நானும் நீங்களும் செய்கிற கிரியையினாலே, நானும் நீங்களும் செய்கிற நன்மைகளினால எவர் எந்த மனுஷனும் வந்து தேவனுக்கு முன்பாக ரைட்டாக அல்லது சரியாக வாழ முடியாது என்று பெரிய ஆணித்தரமாக சொல்கிறார். அந்த 3வது ரோமர் 3வது அதிகாரத்திலே பவுலே கேட்டீங்கன்னா சொல்லுறது, ஒரு மனுஷனே எக்ஸ்ரே எல்லாருக்கும் தெரியும் வந்து, நீங்க எல்லாரும் ஏர்போர்ட்ல போயிருப்பீங்க, உங்களோட பேகேஜ்ல என்னங்க இருக்குன்றதுன்னு சொல்லி சரியாக ஊடுருவி பார்க்கக்கூடிய ஒரு பெரிய கருவிதான் எக்ஸ்ரே.
மனுஷனுடைய இதயங்களை பார்க்கிறது தேவன் பார்க்கிறார். இங்க பவுல் வந்து அப்படியாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அந்த நீதிமானா இருப்பதற்கு அந்த மனுஷனுக்கு ஏன் தகுதி இல்லை என்று சொல்லி ஒரு பெரிய பட்டியல இந்த 3 அதிகாரத்தில் எழுதுற ரோமர் அதிகாரத்துல அதுல பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில 3 அதிகாரம் வேகமா கண்டுபிடி போய் வாசிங்க. 3 அதிகாரம் 13-14 ரோமன் சாப்டர் 3:13-14 பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனுடைய பேச்சை குறித்து பேசுகிறார். ஒரு மனுஷனுடைய நீதிமானா மாறாத மனுஷன் சாதாரணமா இருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவங்க பேச்சு எப்படி இருக்கும்? தொண்டையில இருந்து அந்த பேச்சு எங்கே இருந்து வருது என்றால் அது வேதம் சொல்லுது தொண்டையில இருந்து நாமிலே இருந்து வருகிறதா, உதட்டில் இருந்து வருகிறது, அவருடைய வாயிலிருந்து வருகிறதாம். அந்த வரக்கூடிய வார்த்தையானது அந்த மனுஷனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறதா. ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அவன் எப்படிப்பட்டவன் என்பதை குறித்து திட்டமும் தெளிவாக ஒரு மனுஷனை கண்டுகொள்ள முடியும். ஏனென்றால் இந்த மனுஷன் நீதிமானாக்கப்படாத இந்த மனுஷனும் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே செத்தவனாகவே இருக்கிறார்கள். அவ செத்தவனிலிருந்து வரக்கூடியது வந்து நன்மையான காரியம் நல்ல வார்த்தைகளும் வரப்போறது கிடையாது. அதனால தான் ஆண்டவர் 12 அதிகாரம் மத்தேயுவில் சொன்னார் வந்து இதயத்தை நிறைவினாலே ஒரு மனுஷனுடைய வாய் பேசக்கூடிய இதயத்துல என்ன நிறைந்திருக்கிறதோ அந்த காரியம் தான் வாயினால வரக்கூடியது. ஏன்னா நீங்க எல்லோரும் அப்படியா இருக்கிறேன்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டு உள்ள ஜனங்களுக்கு இந்த மத்தேயு 12 அதிகாரத்துல இயேசு சொன்னார். அப்ப நீதிமானா இல்லாத எந்த மனுஷனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய காரியங்கள் எல்லாம் தவறானது, தவறான பேச்சு, தவறான காரியங்களாகவே இருக்கின்றது. அதை தொடர்ந்து பவுலர் வந்து 15-16 வசனங்களில் அதிகாரம் 3 அதிகாரம் அவருடைய கால்களை குறித்து எழுதுகிற ஒரு மனுஷனுடைய கால்கள் வந்து தடுமாற்றத்தை உண்டாக்கக்கூடியது. நீதிமான் இல்லாத ஒரு மனுஷன் சாதாரண மனுஷனுடைய வாழ்க்கையில அவனுடைய கால் தடுமாற்றத்தை கொண்டிருக்கக்கூடியது. என்றால் அவனுடைய வாழ்க்கையில தடுமாற்றம் இருப்பதனால்தான் அவன் போற பாதை அகலமாக இருக்கிறான் வேதம் சுட்டி காட்டுறது. மத்தேயு 7 அதிகாரத்துல இயேசு சொன்னார் வந்து மனுஷனுடைய பாதைகள் 2 விதமான பாதைகள் உண்டு. ஒன்று விசாலமான பாதை, எல்லாரும் போகக்கூடியது, அங்கே தடுமாற்றங்கள், அங்கே விழுகிறது எழும்புறது அப்படியா இருக்கிறது. தேவன் கொடுக்கிற நீதிமான நடக்கக்கூடிய பாதை ஒடுக்கமான பாதை என்பதை அங்கே விவரித்து ரெண்டுக்கும் விளக்கத்தை அங்கே இயேசு கொடுக்கிறார். 3 அதிகாரம் 17 வரும்போது ஒரு மனுஷனுடைய சிந்தையை குறித்து போகிறார் வந்து நெறிமான மாற்றப்படாத ஒரு மனுஷனுடைய சிந்தையில வந்து கரை பிடித்திருக்கிறது. அது கெட்ட சிந்தையாகவே இருக்கிறது. அந்த சிந்தை வந்து எப்பொழுதும் வந்து குருட்டாட்டமாகவே இருக்கிறதுனால வந்து அவன் சரியான காரியத்தை பார்க்க முடியாதபடி தடுமாறுகிறான். லூகா 19 அதிகாரத்துல இயேசு கடைசியாக எருசலேமுக்கு பவுனி வந்த பொழுது சொல்றார் வந்து எருசலேமே பார்த்து, அப்பா எருசலேமே உங்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது, இப்பொழுது நீ மனம் திரும்புவாய் இருந்தால் உனக்கு நன்மைக்கு ஏதுவான காரியத்தை நீ பெற்றுக் கொள்வாய் என்று சொல்லி அங்கே இயேசு சொல்லப்பட்ட வார்த்தை நாங்கள் பார்க்க முடியும். ஏனென்றால் அந்த நாட்கள்ல வாழ்ந்த ஜனங்கள் நீதிமானாக இருக்கவில்லை. அவருடைய கண்கள், அவருடைய சிந்தை எல்லாமே குருட்டாக மாற்றப்பட்டது, கெட்டு போயிருந்ததாக பார்க்கின்றோம். அப்படியாக தொடர்ந்து பார்க்கும் போது ஒரு மனுஷனுக்கு தெய்வ பயமே இல்லை என்று எழுதுகிறார் வந்து பவுல் வந்து 18 வசனத்துல வந்து, அதாவது நீதிமான இல்லாத எந்த மனுஷனுக்கும் தெய்வ பயம் இருக்காது. அவருடைய வாழ்க்கையில வந்து பெருமையே முக்கியமாக இருக்கிறது. இது எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமா சொல்லிவிட்டு சொல்றார் வந்து ஒருவனையும் காணவில்லை. வாசிங்கள் இப்பொழுது ரோமர் 3 அதிகாரம் 10-12 அந்தபடியே நீதிமான் ஒருவனாகவும் இல்லை. யோபு சொன்னாரு, இப்கே பவுல் சொல்றாரு வந்து நீதிமான் ஒருவனும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை. இந்த உலகத்துல உணர்வு இல்லாதவர், உணர்வுள்ளவன் உணர்வு தான் வந்து நீதிமான இருக்கக்கூடிய நாங்க பேசுகிற காரியம் என்னன்னு புரியக்கூடும். உணர்வு இல்லை, உணர்வு இல்லாத ஒருதனமே கிடையாது. எல்லாம் வந்து நம்னஸ், அதாவது அந்த குசுரோய் இருக்கிறது போல நம், அதாவது மறுத்து போயிருக்க. உணர்வு உள்ளவள் ஒருவரும் இல்லை, தேவனுடைய பயம் கிடையாது, சிந்தை கெடுக்கப்பட்டிருப்பது, கால்கள் தடுமாறுகிறது, அவருடைய கண்கள் தீமைக்கு ஏதுவான காரியமா இருப்பதால் வந்து எதை சொல்றது தேவனை தேடுகிற அவனுக்கு எந்த வாஞ்சையும் இல்லை. எல்லாரும் வழி தப்பி, அதனால் அதுக்குரிய ஆன்சர் என்னன்னா அதுக்குரிய கடைசி பகுதியில் வந்து எல்லாரும் வழி தப்பி போறாங்க. அடுத்தது வேகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகவும் இல்லை, ஒருவனாகவும் இல்லை, ஒருவனாகவும் இல்லை என்ற ரெண்டு வசனத்துல வந்து அடிக்கடி பவுலுக்கு காரணம் என்ன? இதுதான் நானும் நீங்களும் வாழ்ந்த உலகத்தின் நிலைமையா இருக்கிறது. ஒருவனும் இங்கே நீதிமானா இருக்கவில்லை. அந்தபடி ஒருவனாயும் இல்லாத பொழுது என்னையும் உங்களையும் தேடி வந்து, இன்றைக்கு முழுவதுமாக சுவிசேஷத்தை குறித்த பாடல்கள் பாடப்பட்டது, என்னையும் உங்களையும் தேடி வந்து அந்த இயேசு ஒருவரே நீதிமானாக மாற்றினார்.
இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை இருந்த பொழுது, அதே மூன்றாம் அதிகாரம் 28 வசனத்தில் ரோமர் 3:28 வந்து நியாய பிரமாணத்தின் கிரியைகளால் அல்ல விசுவாசத்தினாலே வந்து நீதிமான் ஆக்கப்பட முடியுமா? யோபு நீதிமான் இல்லை என்றாரு, பவுல் நீதிமான் இல்லை என்றாரு, அதே போல் கீழே வந்து ஆனா ஒரே ஒரு காரியம் உண்டு, அது ஒரு விடை இருக்கப்பா, ஒரு பதில் உண்டு. நீ விசுவாசத்தினால நாங்கள் நீதிமானா மாற முடியுமா? அது என்ன விசுவாசம் என்பதை குறித்து கலாத்தியர் 2:15 பவுல் எழுதுறார் வந்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால. சாதாரண பொருள்ல விசுவாசம் வைக்கிறது கிடையாது, உலகத்துல விசுவாசம் வைக்கிறது கிடையாது, எங்களுடைய செல்வத்துல எங்களுடைய பிள்ளைகள்ல அல்ல. என்னையும் உங்களையும் படைத்தவர், இன்றைக்கு ஆளுகை செய்கிற, இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனா இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் தான் ஜனங்களோ எந்த மனுஷனும் நீதிமானா மாற முடியாதுன்னு சொன்ன மனுஷனும் வந்து நீதிமானாய் மாற்ற முடியும் என்று இங்கே பவுல் எழுதுகிறார் வந்து. அப்படியா இருந்தால் வந்து அதுக்காகத்தான் வேதம் சொல்லுது வந்து அந்த நீதிமானை மாற்றுவதற்குத்தான் இயேசு வந்து சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்து முடித்தார். அதை குறித்து மேலதமா சொல்லிவிட்டு நான் மற்ற காரியத்தை கடன் செல்ல பாதிக்கிறேன். ரோமர் 5 திருப்பி சொன்னால் அங்கே வந்து ஒரு நீதிமான ஆக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை குறித்து போடப்பட்டிருக்கிறது. இப்படியாக உணர்வில்லாதவன், வழிதப்பி போனவன், கண்கட்டிருக்கிறவன், அதாவது சிந்தையில கரப்ஷனா இருக்கிறவன், தன்னுடைய வாழ்க்கையில கால் தடுமாறுற மனுஷன் வந்து தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தினால் நாங்கள் நீதிமான் ஆக்கப்பட்ட பிற்பாடு உடனடியாக அவருடைய நிலைமை முழுவதுமாக மாற்றம் அடைகிறது. எப்படி மாற்றம் அடைகிறதா? அந்த ரோமர் 5 நீங்க வீட்டுக்கு போய் வாசிங்க, நான் ஒன்றா சொல்லிக் கொண்டு போகிறேன். முதலாவது அவங்க எடுக்கிற காரியம் வந்து தேவனோட சமாதானம் பெற. முதலாம் வசனம் சொல்றது வந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு மூலமாய் தேவனிடத்திலே சமாதானம் பெறுவோம். ஏன்னா பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. தேவன் இந்த உலகத்துல வாழ்ற எந்த மனுஷனும் தேவனை விட்டு பிரிந்திருக்கிறோம், தேவனுக்கு கிட்ட இருக்கவில்லை, தேவனுக்கு தூரமாயிருந்தோம். அப்ப அந்த பாவத்தை மன்னித்து பிதாவோட ஒப்புரவாக்கின வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்த பெரிய காரியம். அதனால்தான் முதலாவது வந்து பீஸ் வித் கோட், தேவனிடம் சமாதானம் பெறும்பதாக எங்களை முன்னே நடத்தினார்கள். அடுத்தது வந்து தேவன் செய்த காரியம் 2 வசனம் சொல்றது வந்து நாங்கள் நானும் நீங்களும் அவருடைய கிட்ட சேரும்படியா புதுதின் ஜீவனமான மார்க்கத்தை உண்டு பண்ணவர். நானும் நீங்களும் தேவ சமூகத்தில் கிட்ட போக முடியாது. பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னு சொன்னா பிரதான ஆசாரியர் மாத்திரம் உள்ள போகணும், ஒரு பெரிய சிறச்சில இருக்கின்றது, மற்றெல்லாரும் வெளியில இருக்க வேண்டும். ஆனா இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்த பெரிய காரியத்தினால் வந்து நானும் நீங்களும் அந்த திரச்சியில கிழிந்த பொழுது நானும் நீங்களும் இன்னும் கிட்ட சேரும்படியா அவருடைய ஜெபத்தை கேட்கின்ற இந்த மாதிரி வாக்குத்தத்தின்படி அவரிடமே நம்பி இருங்கள், உங்கள் இதயத்தை ஊற்றி விடுங்கள், அவரை உங்களுக்கு அடைக்கலாம். அப்ப இதயத்தை ஊற்றி அவரோட ஜெபிப்பதற்கு, அவருடைய குறைகளை கேட்பதற்கு, இன்னும் கிட்ட சேருவதற்கு அந்த சிலுவை தான் மாற்றினது. அதே மூன்றாவது வந்து 2 வசனத்துல போட்டிருக்கு. மூன்றாவது காரியம் வந்து தேவனுடைய மகிமை அடையும்படி நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம். ஒரு நாள் நாங்கள் மகிமையற்றவர்களாக இருந்தோம், ஆனா இப்ப நீதிமானால் மாற்றப்பட்ட பிற்பாடு விசுவாசத்தினால இயேசு கிறிஸ்து மூலமாக நீதிமானாய் மாற்றப்பட்ட பிற்பாடு வந்து அந்த தேவனுடைய மகிமையை அடைவோம் என்று வேதம் கூறுகிறது. தேவனோடு நாங்கள் பெற்றுக்கொண்ட சமாதானம் கடந்த காலத்து பிரச்சனை, கடந்த காலம் வந்த பொழுது பாவத்தின் நிமித்தம் தேவனோட நாங்கள் கிட்ட போய் சேர்றது வந்து இப்ப நிகழ்காலத்தில் வந்திருக்கிறது. தேவன் மகிமை அடைவோம் நாங்கள் வருங்காலத்தில் தேவனோட சேர்ந்து அவரோட நாங்கள் அவருடைய மகிமேல நாங்கள் பங்கடைவோம் என்று வேதம் கூறுகிறது. இந்த காரியமெல்லாம் சிலுவையிலே நடந்தது. தொடர்ந்து வாசி கொண்டு போகும்போது ரோமர் 5 3-4 வசனத்தை வாசிக்கும் போது ஒரு மனுஷனுடைய உணர்வுள்ள குணமுள்ள மனுஷன், உணர்வில்லாத மனுஷன், தேவனை விட்டு அகன்ற மனுஷன், தேவ பயம் இல்லாத மனுஷன், தேவன் இல்லாத என்று சொன்ன மனுஷன், அவனுக்கு அங்கே தேவன் தன்னுடைய கேரக்டரை கொடுத்து உபத்திரவத்தை பொறுமையை பரீட்சையை கொடுத்து அவனை பக்குவப்படுத்துகிறான். அங்கே அதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில அந்த நீதிமானக்குரிய குணாதிசயங்கள் எப்படி வர வேண்டும் என்பதை அந்த 3-4 வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் பார்க்கும் போது நானும் நீங்களும் வெளிநட்டிருந்த பொழுது 5-8 வசனங்களை வாசிக்கும் போது அந்த தேவன் பாவிகளா இருக்கையிலே கிறிஸ்து இயேசு எனக்கும் உங்களுக்காக மறித்தவர், அதான் கிருபையை நாங்கள் சொல்கிறோம். இப்படியா நான் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படியாக தேவன் ஒருவரை வந்து அந்த நீதிமானாக இயேசுதான் எனக்கும் உங்களுக்கும் நீதிமானாக மாற்றப்படும்படியாக என்னையும் உங்களையும் அழைத்தவர். யோபுடைய கேள்வி ஒருதனும் இல்லை என்று அங்கலாய்க்கிறாரு, பவுல் சொல்ற ஒருவரும் இல்லை என்றாரு. ஆனா அது கீழே போறதுனால அந்த அப்பா இதுக்கு நீதிமான ஆக முடியும் எப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவை மற்றும் விசுவாசத்தினால எந்த மனுஷனும் நீதிமானாக மாற முடியும். நீங்க தொடர்ந்து கீழே வாசி கொண்டு போகும்போது ஆதியாகமம் 18 அங்கே தேவனுக்கும் ஆபிரகாமுக்கும் ஒரு பெரிய ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்றாங்க. ஆண்டவரே 50 நீதிமான், 40 நீதிமான், 30 நீதிமான் இருந்தா சோதோம் குமாரை அழிக்க மாட்டேன், ஆண்டவரே அழிக்க மாட்டேன்,
கடைசியா பத்து பேர் இருந்தாலும் அழைக்க மாட்டேன்னு சொல்றாரு. அவ சொன்ன பொழுது அங்கே வேதம் சொல்லுது வந்து அங்க நடந்த சூழல் எல்லோருக்கும் தெரியும் என்ன எப்படிப்பட்ட நிலைமை இருந்தாலும் சொல்லி அங்க லோத்து என்று சொல்லப்படுது. ஒரு நீதிமான் வேதம் சொல்லுது வந்து அந்த லோத்துன்ற ஒரே மனுஷன் அங்க நடந்த காரியத்தை தன்னுடைய இதயத்திலே வைத்து அதை குறித்து மிகவும் வேதனையோடு இருந்ததுனால அவனால் அந்த பட்டணத்தை காப்பாற்ற முடியல. ஏன்னா பத்து நீதிமான் வேணுமென்று ஆண்டவர் சொன்னார் வந்து ஆண்டவரே என்னுடைய நான் வாழ்ற இந்த பட்டணம் ஜனங்கள் வந்து அழிவுக்கு போகாதபடி மரண பாதாளத்துக்கு போகாம இருக்க வேண்டுமா இருந்தால் இங்க நீதிமான்கள் உருவாக்கப்பட வேண்டும், நீதிமான்கள் மாற்றப்பட வேண்டும். அதான் ரட்சிப்பண்ண சொல்றோம். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை எல்லாரும் நீதிமான இருக்கிறோம், ஆனா நீதிமான இருக்கிற நானும் நீங்களும் மற்றவர்களை மாற்றும்படியாக, இன்னும் மற்ற ஜனங்களை மாற்றும்படியாக, தேவன் எதிர்பார்க்கிற நீதியின்படி வாழத்தக்கதாக ஆண்டவரே என்னையும் உங்களை மாற்றும் என்று கேட்கும் போது தேவன் நிச்சயமாக இந்த மாணவர்களில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை நான் பார்க்க போறோம், அப்படியாக என்னையும் உங்களையும் செய்வார்கள். ரோமர் 8 பவுல் மறுபடியும் சொல்றார் வந்து எவர்களை முன்னறிந்தாரோ தாயின் கற்பத்திலே யார் யார் இவர் முன்னறிந்தாரோ அவர்களை அவர் முன் குறித்தும் இருக்கிறார். முன் அறிகிறது வர செலக்ஷன்ல வந்து கொஞ்சம் பேர் 15 பேர் எடுத்து வச்சிருப்பாங்க, அதே 10 பேர் தான் போயிட்டு அதுல 10 அறிந்து கொள்வாங்க. அப்படின்னா பேர் சொல்லுது முன் அறிந்தாரோ அவர்களை முன் குறித்தும் இருக்கிறார், அந்த முன் குறித்தவர்களை அவர் அழைத்தும் இருக்கிறார், அந்த அழைக்கப்பட்டவர்களை வந்து நீதிமானாக மாற்றியிருக்கிறார், அந்த நீதிமானாக மாற்றினவர்களை அவர் தேவன் மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இன்னைக்கு நானும் நீங்களும் அந்த ஸ்தானத்தில் அந்த இடத்துல உட்காந்துருக்கீங்களா? உங்களை முன் அறிந்தவர், முன்குறித்தவர், அழைத்தவர், நீதிமான மாற்றினவர், இன்றைக்கு அவர் மகிமைப்படுத்தியிருக்கிற தேவனுக்கு முன்பாக ஆண்டவர் நானும் நீங்களும் எப்படி வாழும் என்பதை தேவன் இந்த நாட்களில் பேசுகின்றார். ஒரு நாளைக்கு வரக்கூடாது அன்பு சகோதர சகோதரி வேதத்துல பல இடங்களை போட்டுட்டு இருந்து பழைய ஏற்பாடுல சரி புதிய ஏற்பாடு சரி ஒரு நாளைக்கு தேவன் பிரிப்பது வந்து ரெண்டு கூட்டம் தான், நீதிமான ஒரு பக்கமும் துன்மார்க்கர் ஒரு பக்கம், நீதிமான இல்லாத ஜனங்கள் ஒரு பக்கம் தான். அப்ப நான் அன்னைக்கு சொன்னப்ப நான் மாறு திட்ட முடியாது, நான் நீதிமானா மாறிட்டேன்னு மாறு திட்ட முடியாது. மற்றவர்களை உன்னுடைய இனம் உன்னுடைய கூட இருந்தவர்கள் வேலை செய்தவர்கள் உன்னுடைய சொந்தக்காரர்கள் அந்த நாட்களில் மற்ற கூட்டத்துக்கு போகாதபடி மாற்றப்பட வேண்டுமா இருந்தால் ஆண்டவரே நான் நீதிமான இருக்கிற நான் என்ன செய்ய வேண்டும் பாருங்க. ஒரு வசத்தை வாசிக்கமாக மல்கியாவின் புத்தகம் 3:17-18 பழைய ஏற்பாட்டு கடைசி புத்தகம் மல்கியாவின் புத்தகம் 3:17-18 என் சங்கத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவராய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஒரு நாளைக்கு அவருடைய சம்பத் என்பது அவருடைய சொந்த பிள்ளைகளை சம்பத்தை ஒரு நாளைக்கு சேர்க்க போற அந்த நாட்கள் அவர்கள் வந்து தன்னுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். கடாட்சிப்பேன் என்பதற்கு தமிழ் வார்த்தை வந்து காப்பாற்றுவது. ஒரு பிள்ளையை ஒரு தகப்பன் எப்படி தன்னுடைய பிள்ளையை காப்பாற்றுகிறாரோ அப்படியாக என்னையும் உங்களையும் ஒரு நாளைக்கு தேவன் காப்பாற்றுவார். எப்படி காப்பாற்றுவாராம்? அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் ரெண்டு விதமான காரியம், நீதிமானுக்கும் தேவன் அறியாத ஜனங்களுக்கும் தேவன் அறிந்த ஜனங்களுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். திரும்பவும் காண்பிப்பா, ஏற்கனவே அவரை காண்பிச்சபடியா தான் மறுபடியும் காண்பிப்பேன் என்று கடைசி புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது அதுக்கு பிற்பாடு 400 வருஷங்களாக அமைதியா இருந்தேன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா இங்க வேதம் சொல்லுது ஒரு நாள் காண்பிச்சாரு. எப்ப காண்பிச்சாரு? இஸ்ரேல் எகிப்தில ஜனங்கள் இருந்த பொழுது அந்த ஜனங்களை வித்தியாசப்படுத்தினார். எகிப்தில் உள்ள ஜனங்களுக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் வித்தியாசப்படுத்தினார். கூட்டிட்டு வந்தார், அழைச்சார், அவங்களை கொண்டு வந்தார், இந்த பிள்ளைன்னு சொன்னாரு, சுமந்து வந்தாரு. அவர் ஊழியம் செய்யற ஜனங்களை லேவியர்கள் அழகாக பிரிச்சு எடுத்தாரு. அப்படி செய்த தேவன் அந்த பழையப்பாடு செய்த தேவன் ஒரு நாள் மீண்டும் திரும்பவும் செய்வேன் என்று இங்கே வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். மத்தேயு 25 மத்தேயு 13 எல்லாத்திலையும் போடப்பட்டிருக்கிறது. அங்கே மனுஷகுமாரன் வரும்போது, மனுஷகுமாரன் வரும்போது மீண்டும் வரப்போறார் இயேசு. வரும்போது ரெண்டு காரியம் செய்ய போறார் வந்து நீதிமானம் துன்மார்க்கனும். நீதிமானம் தேவனை அறியாத, தேவன் அறிஞ்ச தேவன் அறியாத இப்படி செய்யற வேலையில இங்கே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் எப்படி இருந்தான், அவனை குறித்து வேதம் அவன் நீதிமானா வருவதற்கு முன்பதாக அவனுடைய வாழ்க்கையை குறித்து பார்த்து விட்டு தேவ ஆவியானவர் எழுதியிருக்கிற வேதத்துல வந்து நீதிமானாகிய என்று எழுதப்பட்டிருக்கு. அவனுடைய வாழ்க்கையில் சில காரியத்தை கற்றுக்கொண்டு அவன் எப்படி வாழ்ந்தான் என்று அதையும் பார்த்துக்கொண்டு ஆண்டவரே என்னையும் அப்படியாக மாற்றும் ஆண்டவரே நாட்களில். ஏனென்றால் அவனுடைய அவன் செய்ததன் மூலம் அவனுடைய ஜனங்கள்
அவனுடைய பரம்பரை அவருடைய குடும்பங்கள் எல்லாம் மீட்கப்பட்டது. அதனால் ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தை மீட்க வேண்டுமானவரே, நான் மாத்திரம் நன்மையை பெற்றுக் கொண்டு போகாதபடி எனக்கு பின்னாக இருக்க என்னுடைய மற்ற சகோதர சகோதரிகள், என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற என்னுடைய வேலை செய்வர்கள், என்னுடைய கூட இருக்கிற எல்லாரும் வர வேண்டும் அந்த நோக்கத்தோடு நீங்கள் வாழ்வீர்கள் சொன்னால் இந்த வார்த்தை உங்களுக்கு நிச்சயமாக பலன் உள்ளதா இருக்கும். வாசிக்க போமாக. எல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான். அப்போஸ்தலருடைய 10:22 வாசிக்க போமாக. The book of Acts chapter 10 verse 22. அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் யூதி ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர்களுக்கு சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு என்னும் அழகா நீதிமானும். அப்ப நீதிமான் எப்ப போட்டுக்கிட்டு அப்பா வரையில அதுக்கு பிற்பாடுதான் வந்து ரட்சிக்கப்படுக்கான போய் வாசிக்க அதிகாரத்தை. ஆனா அதுக்கு முதல்ல ஆவியான எழுதுகிறார் வந்து இந்த மனுஷன் நீதிமான் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கு. ஏனென்றால் அவர் எப்படி வாழ்ந்தான் என்பதை குறித்து அழகா போடப்பட்டிருக்கிறது. முதலில் நான் சொன்னது போல நீதிமானுடைய ஆசீர்வாதம் சிரசின் மேலே தங்குமன் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நீதிமானுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட வாழ்க்கையை அவர் வாழ்கிறாங்க, நான் நீங்களும் வாழ வேணுமா இருந்தால் தேசம் என் மூலம் உங்கள் மூலம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நாங்கள் சுற்றி இருக்கிற நகரங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அனைவரே என் மூலம் என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அந்த குடும்பம் பரம்பரை பரம்பரை பரம்பரையா ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதுதான் அந்த வார்த்தை அழகா வருகிறது. நீதிமான் மேல ஆசீர்வாதம் தங்கும். சங்கீதம் 37 எடுத்தீங்கன்னா அங்க வந்து 8 விதமான ஆசீர்வாதங்கள் நீதிமானை குறித்து அங்க சங்கீதக்காரர் வந்து நீதிமானையோ கட்ட தாங்குகிறார். வேறு சொல்றது வந்து 17 வசனம், 21 வசனம் சொல்றது வந்து நீதிமான் வந்து இரக்கம் கொடுக்கிறான். நீதிமான் 25 வசனம் வந்து நீதிமான் கைவிடப்படுவதில்லை. 25 வசனத்தில் வந்து அந்த சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிந்ததாக சரித்திரமே அங்க இல்லைன்னு போடப்படுது. பரம்பரை பரம்பரையா ஆசீர்வதிக்கிறவர். 29 சொல்றது வந்து அவர் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள், அதிலே வாசமா இருப்பார்கள். மேல பரலோகத்தை பற்றி சொல்லலைங்க, வாழ்ற நாட்கள்ல கூட இந்த பூலோகத்துல கூட வாழும் போது அவர் சுதந்திரிக்க கொள்வார். எல்லாத்தையும் சுதந்திரிக்கக்கூடிய வல்லமை உள்ள நீதிமானுக்கு உண்டு. 31 வசனத்தில் வந்து நீதிமான நடைகள் ஒருபோதும் பிசைவதில்லை, பிசகுவதில்லை, விழுவதில்லை, தடுமாறுவது கிடையாது. முதல்ல அங்க சொல்லப்பட்ட வார்த்தையில பவுசோரா வந்து இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை வந்து நடைகள் பிசகுகிறது, நடைகள் விலகுகிறது என்ற அவர்கள் நீதிமானா இல்லை. ஆனா இங்கே வேறு சொல்றது வந்து நீதிமானா உள்ள மனுஷனுடைய நடைகள் வந்து பிசகுவதில்லை. ஏனென்றால் நீதிமான் தேவன் விரும்புகிற வண்ணமாக தேவனுக்கு முன்பாக ரைட்டாக சரியாக இருக்கிற மனுஷன். அதான் நீதிமான் அர்த்தம். நீதிமானுக்கு என்ன அர்த்தம் என்றால் தேவனுக்கு முன்பாக தன்னுடைய வாழ்க்கையை சரி செய்து பார்க்கிற மனுஷன். நாங்க எல்லோரும் சொல்றோம் நாங்க ரத்தத்தா கழுப்பன் நீதிமானா மாறிவிட்டோம் பெருமை பேசுகிறோம், உண்மைதான். ஆனா அதுக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவனுடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்குன்னு ஆராய்ந்து பாருங்க. என்னுடைய பேச்சில, என்னுடைய சிந்தனை, என்னுடைய நடத்தலை, என்னுடைய தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியம் எல்லாவற்றையும் நீங்க ஆராய்ந்து பாருங்கள். அதுவரை எனக்கு நான் தேவனுக்கு முன்பாக ஆண்டவரே நான் எப்படி இருக்கிறேன், அதான் நீதிமான் அர்த்தம். இங்கே அந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில 30 சங்கீதம் சொல்லுது வந்து ஒரு நீதிமான இருப்பானா இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியங்களை தேவன் அங்கே சிரசின் மேல ஊற்றி வச்சிருக்கிறார். ஆண்டவரே என்னையும் அப்படியாக மாற்றும். இந்த கொர்நேலியு வந்து பாத்தீங்கன்னா அவன் 4 விதமான காரியங்களை அவன் தன் குடும்பத்தை செய்வதற்கு முன்பதாக தேவன் அவன் மூலம் புரோஜாதிகளுக்கு செஞ்சு வச்சார். தன் குடும்பத்துக்கு செய்வதற்கு முன்பதாக வேறு சொல்றது வந்து முதலாவது செய்த காரியம் புரோஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்து வைத்திருந்த கொர்நேலியு தான். அதே 14 எபேசருடைய 14:27 வசனத்தை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள், நான் கடந்து செல்ல வாங்கிக்கிறேன். 14:27 சொல்றது வந்து அவர் புரஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்து அறிந்து கொண்டு அவங்க இப்ப இவர் ரட்சிக்கப்பட்டு விட்டாரு. எருசலேமில் உள்ள பெரிய சபையில் உள்ள மற்ற ஜனங்கள் அங்கே வந்து உட்கார்ந்து பேசுறாங்க, எப்படியப்பா இந்த சுவிசேஷம் புரஜாதி மக்களுக்கு போனது, எப்படி அவர்கள் விசுவாசத்தை கொண்டாந்து போன பேசின பொழுது யாரும் ஒன்று பார்க்கும் போது இந்த கொர்நேலிய மூலம்தான் புரஜாதி மக்கள் விசுவாசிக்கும்படியாக தங்க குடும்பம் மாத்திரம் அல்ல மரணம் வாழாதது, மரணம் என்றது முடிந்த கதை. அப்ப மரணமா இருந்த ஒரு ஜனத்தை
அதை ஜீவனுக்கு ஏற்ற வண்ணமாக திருப்பினது வந்து இந்த கர்னல் இந்த பிரஜாதி மக்கள் வாழ்க்கையில. அதை நீங்க வீட்டு போய் வாசிங்கள், 11 அப்போஸ்தலர்களுடைய 11:18 போட்டிருக்கு வந்து ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதருக்கு அருள் செய்தார் என்று அவங்க கேள்விப்பட்டாங்க. யார் மூலம்? இந்த கர்னல் மூலம் தான் செய்யப்பட்டது. மூன்றாவது காரியம், தேவன் செய்தார் வந்து புறஜாதர் மேல் பரிசுத்தாவின் வல்லமை வரத்தை பொருந்தருள்னார். வந்தாத்தான் வந்து அவங்களோட வாழ்க்கை மாற்றப்படும். வாழ்க்கை நாளுக்கு நாள் தேவனுக்கு முன்பாக சரி செய்வதற்கு இந்த ஆவியானது உதவி செய்வார். அப்ப அதுக்கு வழிவகுத்தர் வந்து 10:46 சொல்லுது அங்கே இந்த பரிசுத்த ஆவியுடைய வரங்கள் கொடுக்கப்பட்டதாம். ஏனென்றால் ஆரம்பத்துல ஆவியானவருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை நீங்க லாடம்பே சுவிசேஷம் சொல்லுங்கப்பான்னு சொல்லப்பட்டது. அப்ப யூத ஜனங்கள் சொல்லப்பட்டது, சமேரியாவுக்கு ஜனங்களுக்கு 7:8 சொல்லப்படுகிறது, இங்கே கடைசியாக 10 வந்து புறஜாதிய மக்களுக்கும் அந்த ஆவியான பொழுந்தருளார். தேவன் கொடுக்கப்பட்ட வாக்கு நிறைவேறப்படுகிறது. இன்னொரு காரியம் செய்தான், புறஜாதி மக்களுக்கு வேத வசனத்தை ஏற்றுக்கொள்ளும்படி கிருபை கொடுத்தார். இந்த வேத வசனம் தான் நான் அடிக்கடி சொல்லுவது கண்ணாடி போன்றது, என்னை உங்களை பார்த்து சரி செய்யக்கூடியது. அப்ப தேவனுக்கு முன்பாக நீங்கள் சரியா இருக்க வேண்டுமா இருந்தால் இந்த வார்த்தை வேண்டும். அப்ப வேதம் சொல்றது வந்து 11:1 வந்து புறஜாதியரும் தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் சொல்லி யூதேயாவுக்கு எல்லா யூதர்களும் கேள்விப்பட்டார்களா? அது காரணம் இந்த கோவில் தான். அவனுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை கொண்டு வந்தான், தேவனுடைய ஆவியாவுடைய வல்லமையை கொண்டு வந்து கொடுத்தது அவன் தான் வழி திறந்தான், தேவ வசனத்தை கொண்டு வந்தான், மனம் திரும்புதல் தேவனுடைய வாழ்க்கையில வந்து நானும் நீங்களும் ஜீவனுக்கு ஏதுவான ஜீவன் உள்ள பிள்ளைகளாக வாழும்படியாக ஒரு நாளைக்கு தேவனாக சஞ்சரிக்க வேண்டும் என்ற காரியத்தை கற்றுக் கொடுத்தது வந்து இந்த கொர்நேலி தான். இப்ப கொர்நேலியுடைய வாழ்க்கையில் இருந்து 5 ஆண்டவரே, இந்த 5 என்னுடைய வாழ்க்கையில வர வேண்டும். அப்படி வருமா இருந்த ஆண்டவர் நானும் நீங்கள் அவருக்கு முன்பாக சரியாக இருந்து தேவன் சொன்னார நீதிமான் என்னை உங்களை ஆண்டவர் அதுக்கு நானும் பாத்திரபான இருக்கிற ஆண்டவரே என்னை நீர் அப்படி நடத்தும் என்று கேட்கிற வழியில தேவன் நிச்சயமாக என்னை உங்களை நடத்த வரா. 1:2 வாசிக்கமாக 10:1 எல்லாம் கேட்ட சத்தியம் தான். 10:2 அப்போஸ்தலர்களுடைய 10:1-2 இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100 அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவனுடைய வேலை போட்டிருக்கு, அவன் இருந்த ஊர் போட்டிருக்கு, அது மாத்திரம் போடல வந்து அவன் என்ன பட்டாளத்துல அந்த எந்த அந்த ரேங்க்ல இருந்தான்னு போட்டிருக்கு, எந்த பெட்டாலியன் இருந்தான்னு போட்டிருக்கு. தொடர்ந்து வாசிங்க. அவன் தேவ பக்தி உள்ளவன். முதலாவது அவன் தேவ பக்தி உள்ளவன், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து, தேவனுக்கு பயந்தவன், ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து, அதாவது மற்ற ஜனங்களுக்கு தான தர்மங்களை செய்தவன், எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். தேவனை நோக்கி ஜெபம் பண்ற மனுஷன். இப்படியாக இன்னொரு காரியம் ஒன்று இருக்கு, அதை பிறகு சொல்றேன். இப்படியாக அவனுடைய வாழ்க்கை முதலாவது அவன் இருந்த வந்து தேவ பக்தி உள்ளவன். ஆனா இன்றைக்கு நம்மள பல பேர் வந்து ஆராதனைக்கு வருவதே வந்து பாதினா வர்றோம். ஏனென்றா நமக்கு அந்த தேவனுக்கு பக்தி இல்லை. அதனால தேவனுடைய பக்தி உள்ள ஜனங்களை தேவன் சேர்த்துக் கொள்வான் உண்மையின்படி. தேவ பக்தி எப்படி பெறுந்தால் தேவனை நான் உயர்த்த வேண்டியது இடத்துல ஆண்டவர நான் உயர்த்தப்பட வேண்டும். ஒரு மனுஷனுடைய பவுளுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்தீங்கன்னா அனனியா அந்த ஒரு மனுஷன் ஒரு பாத்திரம் அந்த பவுல் ரட்சிக்கப்படுவதற்கு தேவன் பாத்திரங்களை தேடுகிறார். யார் நல்ல மனுஷன்? இந்த பூமிக்கு இயேசுவை கொண்டு வந்த பொழுது அங்கே ஒரு ஒரு பாத்திரம் தான் தர்றாரு. அது யாரை தேடினார் வந்து மரியாதை பார்த்தாரு. நல்ல கண்ணி உள்ளவளா இருக்கிறாள், தேவனுக்கு வாழ்ந்தனால அவள் மூலம் தேவனை எங்க இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தார். இங்க பவுலுடைய வாழ்க்கையில தேவன் பவுலை சந்தித்து விட்டார் வந்து தமஸ்கு போற வழியில. இப்ப அவனை நடத்துவதற்கு ஒரு பாத்திரம் தேடித்திருக்கிறார் ஆண்டவர். ஒரு மனுஷன் பேர் அன்னியா, அவனை குறித்து போடப்பட்டது வந்து 22 கடைசியா பவுல் அவனை குறித்து பேசுகிறார். அவனை குறித்து போடப்பட்ட வார்த்தை வந்து வேத பிரமாணத்தின்படி பக்தி உள்ளவன் அந்த அன்னனியாண்டு போட்டிருக்கு. ஆனவே வேதத்தை வாசித்து வேதத்துமே நடக்கிற ஒரு பக்தி உள்ள மனுஷனாக அவன் காணப்படுது. ஆனவே என்னுடைய வாழ்க்கை நான் நீதிமான சுதந்திரம் ரத்தத்தா கழுவப்பட்டு ரட்சிப்படைந்து விட்டேன் ஞானஸ்தானம் பெற்றுவான். ஆனா என்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கு பக்தி உள்ளவனாக வாழ்வேன். தேவ பக்தியானது இன்னும் உன்னை தேவனோட கிட்ட சேர்வதற்கு ஏதுவாக இருக்கும். தேவ பக்தி உள்ள மனுஷனை தேவன் தனக்கென்று பிரித்தெடுத்தார் தேர்ந்து கொண்டான் போட்டிருக்கு. வேதத்துல பல இடத்துல பார்க்கிறோம் தேவன் தேடுவதெல்லாம் தேவனுக்கு பக்தி உள்ள மனுஷன் தான். தேவன் தேடி இழுத்து இன்னொரு மனுஷன் ரட்சிப்பின் வாழ்க்கையில் அங்கே ஏதுவாக பாத்திரமாக உபயோகிக்கின்றார். அதுவரை என்னுடைய வாழ்க்கையிலையும் பேருக்கு நான் கிறிஸ்தவனா இல்லாதபடி தேவ பக்தி உள்ளவனாக தேவனுடைய காரியங்களில் முன்னுக்கு டான்ஸ் கொடுக்கக்கூடியதாக மற்ற எல்லாத்துக்கும் நாங்கள் முதலிடம் கொடுக்கிறோம். தேவனுடைய காரியங்கள்ல
குடுப்பது வந்து நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சிந்தித்து பாருங்க, குடுப்பது பின்னாத்தான் அமைத்திருக்கிறோம். தேவன் பக்தி உள்ள மனுஷனை தேவன் தேடுவதால் ஆண்டவர் நீதிமான இருக்கிற நான் தேவ பக்தி உள்ள மாற எனக்கு கிருபை செய்ய வேண்டாம். கொர்நேலி புறஜாதி உள்ள மனுஷன், அவனை குறித்து தேவன் அழகாக தேவாமியான நானும் நீங்களும் கற்றுக்கொள்ளும்படியா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் முதலாவதனுடைய வாழ்க்கையில வந்து அவன் தேவ பக்தி உள்ளான். ரெண்டாவது அவனுடைய காரியம் போட்டுப்பட்டு அவன் தேவனுக்கு பயந்தவனா இருக்கிறான். நாங்க மனுஷனுக்கு நாங்க எல்லாரும் பயப்படுவோம். அது இவன் சொல்லி போடுவான், அவன் சொல்ல போறாங்கள இவங்க இப்படியே நாங்க பயப்படுறான். தேவனுக்கு பயப்படுற வாழ்க்கையை குறைப்போம். ஆபிரகாம் எடுத்துக்கொண்டு ஆதியாகமம் 22 அதிகாரத்துல ஈசா கொண்டு போய் பல் செலுத்த போகும்போது அங்கே தேவன் சொல்ற வார்த்தை, தேவ தூதன் சொல்றான் வந்து, நீ ஏக சுதனும் பாராதபடி, உன்னுடைய ஒரே புத்திரன் பாராதபடி, நீ எனக்காக அவனை பலி செலுத்தினால நீ தேவனுக்கு பயப்படுவ என்பதை நான் அறிந்து கொண்டதுனால பிள்ளையாண்டான் மேல கை போடாதே. அப்ப தேவனுக்கு பயப்படுற என்பதை யார் கண்டுகொள்றாங்க? ஜனங்கள் கண்டுகொள்றது பெரிய காரியம், ஈஸியா கண்டுகொள்ளலாம். நான் பக்தி உள்ளவனா இருக்கேன், நான் ஜெபம் பண்றேன், நான் இப்ப எல்லாம் செய்யறேன் சொல்லலாம். ஆனா மேல அங்கிருந்து அங்கீகரிக்கப்பட வேண்டும். தேவனுக்கு பயப்படும் அங்கே தான் அவன் சொன்னார். ஆண்டவர் சொன்னார் வந்து ஆபிரகாம் பார்த்து, ஆபிரகாமே நீ தேவனுக்கு பயப்படுன்னு அறிந்து கொண்டிருப்பா, அதனால தான் நீ ஒன்றும் பார்க்காதபடி உன்னுடைய கொடுக்கப்பட்ட பிள்ளையை நீ பரிசுத்தும்படியா வந்திருக்கின்றாய். அதனால நீ என்னுடைய மத்தியில நீ விலக்கிரயமா இருக்கின்றாய். யாத்திரா 1 அதிகாரத்துல அங்க மறுத்து வச்சுகள், பிள்ளை பிறந்தா பார்ப்போம் சொல்லிட்டா வந்து எல்லா ஆண் குழந்தையும் விட்டப்பான்னு சொல்லி எந்த ஆண்களும் தப்பப்படக்கூடாது. ஏன்னா மோசே பிறந்துட்டான்னு கேள்விப்பட்டாங்க. அப்ப மோசே மூலம் அவனுக்கு பிரச்சனை வந்து கேள்விப்பட்டதுல வந்து எல்லா ஆண்களையும் விட்ட சொல்லியாச்சு. ஆனா வேதம் சொல்றது வந்து யாத்திரா 1 அதிகாரம் 17 மறுத்து வச்சிகளோ தேவனுக்கு பயந்ததுனால, தேவ பயத்தினால எங்கிருந்து ஓடர் வந்ததோ, எதிரிலிருந்து ஓடர் வந்ததோ அந்த ஆர்டர் உண்டையும் அவங்க கவனிக்காதபடி தேவனுக்கு பயத்தினாலே அங்குள்ள ஆண் குழந்தைய தப்ப வைத்தான். அப்படி தப்ப வச்சாதான் இந்த பெரிய சரித்திரம் எழுதும்படியாக. ஏன்னா அவனுடைய வாழ்க்கையில வந்து தேவனுடைய பயம் இருந்தது. அந்தவரை என்னுடைய வாழ்க்கையில தேவ பயம் முதல்ல கடந்து வேண்டுமானவர். மனுஷனுக்கு பயப்படுறவங்க எல்லாரும் மனுஷனுக்கு பயப்பட என்ன செய்யுமா? கண்ணிய வர வைக்கும், உனக்கு நீ அதே விழுந்து போக மனுஷனுக்கு பயந்தாண்ட. ஆனா தேவனுக்கு பயப்படும் போது தேவன் தூக்கி விடுவான். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில அவன் தேவ பக்தி உள்ளவன், ரெண்டாவது அவன் தேவ பயம் உள்ளவனாக. தேவ பயம் இருக்க இல்ல, வீட்டார் அனைவருடைய வாக்கு செய்திருக்கு, அப்படிதான் போட்டிருக்கு. வீட்டார் அனைவருடைய தேவனுக்கு பயந்திருந்தானா? நோவா குறித்து போடப்பட்ட ஆதியாம் 6 அதிகாரத்தில் அந்த இருந்த உலகம் முழுவதும் வந்து பூமி சீர்கேடாய் இருந்தது, பூமி கொடுமையால் இருந்திருந்தது. ஆனாலும் ஒரு குடும்பம் தேவன் உரைத்த வார்த்தை மாத்திரம், அவன் காட்டில் இருந்த மனுஷன், அவனுக்கு தேவனுடைய சத்தம் கேட்கிறது, அப்பா நீ பேளை செய், மழை வரப்போன்னு சொல்லும் பொழுது அவனும் அந்த உலகத்தோடு ஒருத்தர் போய் வாழ்ந்துட்டு போயிருக்கலாம். ஆனா அவன் தேவனுக்கு பயந்திருந்ததுனால தான் மாத்திரமல்ல, தன்னுடைய குடும்பம் 3 பிள்ளைகள் மருமக்கள் வாய்ப்பு எல்லாரையும் சேர்த்து கொண்டு பேழையில இருந்தான்னு போட்டிருக்கு. அதனால தான் நீதி அவனுக்கு வேதம் சொல்றது வந்து நோவாவுக்கோ தேவனுடைய கண்கள்ல கிருபை கிடைச்சது. பயப்படுற பிள்ளைகளுக்கு, தேவனுக்கு பயத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, தேவனுக்கு பக்தி உள்ள பிள்ளைகளுக்கு தேவன் கிருபை கூட. நியூசிலாந்து குறித்து நான் போன வாரம் நான் வந்து கொண்டிருக்கும் போது காலையில் ஸ்டேஜுக்கு வரும்போது அழகாக எல்லோரும் தெரிஞ்ச சம்பவம் தெரிஞ்ச இந்த பாலிமேல வந்து இயேசுவின் நாமத்தினால என்ற வார்த்தை எடுத்தாச்சு. அப்ப அந்த பொல்லாத பேசுறது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். நீங்க எல்லாம் வோட் பண்ணீங்க அந்த கவர்மெண்ட்டுக்கு, அந்த கவர்மெண்ட் வந்து நல்லா அரேஞ்ச் இருந்தான். என்ன செஞ்சா வந்து இயேசுவின் நாமத்தினால என்ற அந்த பிரேயரை அப்படி எடுத்தாச்சு, வெளியில் எடுத்தாச்சு. அப்ப யார் அதுக்கு இப்ப நாங்க நிற்கோம்? நான் நீங்கள் தான் பெத்திரப் பண்ணிக்கோம். ஆண்டவரே என்னுடைய குடும்பமாக நாங்கள் தேசத்தில் வாழ போறோம். ஆண்டவரே அந்த இயேசுவின் நாமத்துக்கு ஈடாக போற எந்த நாமும் கொடுக்கப்படவில்லை. போன வாரத்தில் நீங்க இன்னொரு காரியம் கேட்டுங்க, இந்தியன் லேடி, இந்தியன் மேன், ஹிவி லேடி, தண்ணியில் இருக்காங்க அவங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் பிஆர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அவங்க சொல்ற காரியம் வந்து அவர் ரெண்டு பேரும் ஒன்றாக இருக்கவில்லை நாட்கள், அதாவது போதாது. ஏன்னா அந்த லோ சொல்லுதான் வந்து ரெண்டு பேரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனா அந்த மனுஷன் சொல்றாரு வந்து, நான் கிறிஸ்தவன் வந்து, நான் திருமணம் ஆகிறதுக்கு முன்பதாக நாங்கள் ஒன்றா இருக்கேன். நாங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் அறிந்திருக்க ஒருவரே 3 வருஷமாக, ஆனா ஒன்றாக வாழ்ந்தது வந்து இந்த 6 கல்யாணம் பண்ண பிற்பாடுதான் ஒன்றாக. என்ன என்னுடைய வேதம் சொல்லுது, நான் ஒன்றாக இருக்க கூடாது என்று சொல்லி திருமணம் ஆகிறதுக்கு முன்பதாக. ஆனா இங்க உள்ள நியூசிலாந்து லோ சொல்லுது, நீ ஒன்றா இருக்க சொல்லுது, அப்பதான் பிஆர் கொடுக்கன்னு சொல்லுது.
அப்படியான பொல்லாத உலகத்தான் வாழ்ந்த ஆண்டவரே, இந்த நாட்கள் இல்ல தேவனுக்கு பயமும் தேவனுக்கு ஆண்டவரே நாங்கள் பக்தி உள்ள பிள்ளைகளாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. நான் நீதிமான் சந்ததி சந்ததியான குடும்பம் ஆசிரிக்கப்பட வேண்டுமா இருந்தால் முதல்ல அந்த காரியம் என்னிடம் ஆரம்பிக்கட்டும் ஆண்டவரே. நான் ஆரம்பிக்கும் போதுதான் என்னுடைய குடும்பம் எனக்கு பின்னால் இருக்கிற சந்ததிகளை தேவன் நடத்தக்கூடியவராக இருக்கிறார். இந்த தேசத்துல வச்சிருப்பாங்க ஆண்டவரே, எனக்கும் அந்த பங்கு உண்டு. அவனுடைய அடுத்த காரியம் மூன்றாவது காரியம் வந்து ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மம் செய்தான்னு போட்டிருக்கு. நீதிமொழி 19 அதிகாரம் 17 வசனம் சொல்லுது வந்து ஏழைகளுக்கு இறங்குறவன் யாரு கடன் கொடுக்கறான், பேங்குக்கா? கர்த்தரே கடன் கொடுக்க, அதோட அடுத்தது கொடுத்தத திரும்பி அதிகமா கொடுக்கறான்னு போட்டு, ஆனா கொடுக்கற அளவு இறங்கி பிடிச்சிருக்கான். அந்த மனுஷன் புரஜாதிகார மனுஷன், அவன் வேதம் போட்டு வந்து அவன் தேவ பக்தி உள்ளவன், தேவ பயம் உள்ளவன், ஜனங்களுக்கு அழகாக மற்ற ஜனங்களுக்கு தான தர்மம் தன்னுடைய கையினால எல்லாவற்றையும் செய்கிற மனுஷனாக இருந்தான். நாலாவது காரியம் வந்து அவன் தேவனை நோக்கி ஜெபம் பண்ற மனுஷனாக இருந்தான். இப்ப ஜெபம் வந்து என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையை எல்லைகளை விரிவாக்கக்கூடியது. இந்த மதம் பார்த்தா தான் வந்து ஆண்டவரே என்னுடைய இதயத்தை உங்களுடைய சமூகத்தில் ஊற்றிட்டு ஆவிக்குரிய வாழ்க்கை நாங்கள் நன்மைகளும் இன்னும் அதிகமாக முன்னேற வேண்டுமா இருந்தால் ஜெபம் இல்லாமல் ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த மனுஷன் ஜெபம் செய்யற மனுஷனாக இருந்தான். அந்த ஜெபம் செய்யற மனுஷன் அந்த வாழ்க்கையெல்லாம் போட்டுட்டு வந்து அந்த ஜெபத்தை தேவன் அந்த 10 அதிகாரம் 3:4 வாசிங்கள். ஜெபம் செய்ததுனாலே நடந்தது வாசிங்க. பகலில் ஏறக்குறைய 9 மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன் உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பிடுவதாக அவர் சந்தையில் வந்து எட்டியிருக்கிறது. ரெண்டு காரியம் தேவ சமூகத்தில் எட்டப்படுதான். இங்க பாத்தீங்கன்னா அவனுடைய பேர் கொர்நேலியுன்ற மேலிருந்து பேசி கூப்பிடுற ஆண்டவர் சகவே கூப்பிட்டாரு. இங்கேயும் வந்து கொர்நேலியுவே என்று கூப்பிடுறாரு. பேர் தெரியற அளவுக்கு ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்கான் தேவ சமூகம் எப்படிப்பட்ட மனுஷனா இருப்பான். வேத சொல்லுது வந்து கொர்நேலியு கூப்பிட்டாரா, கூப்பிட்டு வந்து வேத சொல்லுது வந்து உங்களுடைய ஜெபமும் உங்களுடைய தான தர்மங்களும் தேவ சமூகத்திலே எடுக்கப்பட்டதுனால அங்கே இருந்து என்ன அனுப்பியிருக்காரப்பான்னு சொல்லி தேவ தூதன் வந்து நிற்கிறான். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஜெபம் ஆண்டவரே, அசக்கிற ஜெபமாக ஏதோ கடமைக்கு ஜெபம் பண்றது இல்லாதபடி தேசத்தை குறித்து என்னுடைய குடும்பத்தை குறித்து உங்களுடைய குடும்பத்துக்கு இப்படி நானும் நீங்களும் எழுப்பினாத்தான் வரக்கூடிய நாட்களில் நியூசிலாந்து தேசத்துல மற்ற இடங்களை நானும் நீங்களும் தேவசமத்தில் கொண்டு வர முடியும். முதல் நானும் நீங்களும் கட்டப்பட வேண்டும். தேவனுக்கு பயந்தவன் தேவ பக்தி உள்ளவன் வீட்டார் அனைவரோடும் தேவ பக்தி என்று போட்டிருக்கு ஜபிக்கிறவன் தான தர்மன் செய்கிறவன் அப்படிப்பட்ட மனுஷன் தான் தேவன் இன்றைக்கு சேர்த்து தேடி வருகிறான். கடைசியாக வந்து அவனுடைய வாழ்க்கை இருந்த வந்து ஜூதர் எல்லாரிலும் வந்து நற்சாட்சி பெற்றவனா வாசிங்க. 22 வாசிங்க. அதற்கு அவர்கள் நீதிமான தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர்களுக்கு நற்சாட்சி பெற்றவருமாக சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு என்னும் நூற்றுக்கு அதிபதி உம்மை உம்முடைய வீட்டுக்கு அழைத்து உம்மான் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவனாலே என்னுடைய வாழ்க்கையில நான் நற்சாட்சி பெற்றவனாக சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழ்கிறேன். நீங்க பாருங்க, லேவியராக 1 அதிகாரத்துல ஆண்டவர் பெரிய கட்டளை கொடுத்தார் வந்து மோசேக்கு, மோசேயே நீ சமூகத்துல நீ பழி செலுத்த வேண்டுமா இருந்தா பழுதற்ற ஆட்டை கொண்டு வாண்டார். சாதாரணமாக ஆட்டிலேயே தேவன் பழுதற்ற எந்த பழுது கூட அந்த ஆட்டுல பழுதில்லாத ஆட்டை கொண்டு வான்னு சொன்னாரு. ஆனா நானும் நீங்களும் இன்றைக்கு ஜீவன் உள்ள தேவன் தங்குகிற ஆலயமா இருக்கிறோம். ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையில பழுது இருக்கிறதா பெரிய ஆண்டவர் தங்குறாரு. ஆட்டை கொண்டிய பலி செலுத்துறதுக்கு அந்த ஆடு நொண்டியறக்கூடாது, ஸ்பாட்லெஸ் அதான் ஆனது போட்டிருக்கு, நொண்டியறக்கூடாது, காரியத்தில் ஒரு காரியங்கள் கூடாது, நல்ல பழுதில்லாத சுத்தமான ஆட்டை கொண்டு வாப்பா என்னுடைய சமூகத்துல நீ பலி செலுத்துவதற்கு. அப்படி பெரிய ஒரு கட்டளை கொடுத்த ஆண்டவர் வந்து அந்த தேவன் நான் சுமந்திருக்க நான் நீங்கள் மாற்றுறேன். என்னுடைய வாழ்க்கையில நற்சாட்சி உள்ள வளர்ந்து பார்க்க வரணும் அல்லது என்னுடைய பேரை சொன்னால விட்டு விடுறாங்களா? சிந்திச்சு பாருங்க. இந்த மாலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய நீதிமானா என்னை மாற்றி வைத்திருக்கிறேன்,
அதே லேவியராகம் போட்டிருக்கு வந்து அந்த ஆடு பழுதற்ற ஆடு வந்து கீழே போட்டிருக்கு வந்து தேவ சமூகத்தில் வரும்போது எல்லாம் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு அப்படித்தான் போட்டுக்கலாம் வெட்டப்பட்டு சந்து சந்தாக வெட்டப்பட்டு தேவ சமூகத்தில் கொண்டு வந்தாங்க. மீனண்டா உரு தெரியாதபடி மாறிட்டு இருந்தாங்க. பழுதில்லாத ஆடுதான். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய குணம் பிரதிபலிக்க வேண்டுமா இருந்தால் என்னுடைய சுபாவம் மாற வேண்டுமா? என்னுடைய தோல் வேதங்கிறது தோல் விரிக்கப்பட்டதா? அதுதான் முக்கியமான காரியம். இங்கே தான் சொல்றாங்க, இவர் பெரிய தடிப்பன் சொல்றாங்க, உள்ள சொல்லணும், அங்கே தான் ஆரம்பிக்கிறது பிரச்சனை இல்லை. ஆண்டவர் என்னுடைய பழைய வாழ்க்கையை மாறட்டும். ஆண்டவர் என்னுடைய பழைய எல்லாம் என்னுடைய பேச்சு என்னுடைய சிந்தனைகள் என்னுடைய எண்ணங்கள் எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்க்குற தேவகர் உண்டு. ஆண்டவரே அப்படிப்பட்ட தவறான பேச்சுக்கள் இந்த காரியம் ஒன்றும் இல்லாதபடி நாம் இந்த தேசத்திலே வாழ்கிறோம். உங்களை குறித்து மற்ற ஜனங்கள் சொல்ல வேண்டும், இந்த குடும்பம் நற்சாட்சி பெற்றவர். அது யாருக்கு பெருமை? தேவனுக்கு. ஆண்டவரே அந்த தேவன் என்னை உங்களையும் தொட்டிருக்கிறார். இவ்வளவு விளக்கிறேன் கொடுத்து என்னை உங்களையும் மாற்றி நீதிமான மாற்றி வச்சுக்கோ. ஒருவரும் இல்லை என்று பவுல் அங்கலாய்க்கிற வேலையில யோபு ஒருவரையும் இல்லை என்ற எப்படி ஆகும் என்று கேட்ட கேள்விப்பட்ட கேள்வியில ஆனா வேதம் சொல்லுது வந்து அவர் என்னையும் உங்களையும் நீதிமான மாற்றி வச்சிருக்கிறார். அதுக்கு முன்பதான் ஆண்டவரே தேவனுக்கு முன்பாக நாங்கள் ஒரு சாட்சி உள்ள பிள்ளைகளாக எங்களை மாற்றி ஆண்டவரே. இந்த தேசம் அதைத்தான் எதிர்பார்க்கு. இந்த தேசம் இந்த நிசுவ தேசம் சொல்லப்பட்டது காரியத்தில் போல இந்த தேசத்துல பார்க்கும் போது வந்து எத்தனையோ காரியம் எல்லாம் தலைகளாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட நேரத்துல என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நான் சாட்சியுள்ள வாழ வேண்டும். என்னுடைய குடும்பம் என்னுடைய பிள்ளைகள் நான் முழுவதுமாக இஸ்ரவேலுக்கு அடையாளமாக நான் வைக்கிறத இசையா சொல்றது போல ஆண்டவரே அப்படியாக என்னையும் நீர் மாற்ற மாட்டவரே. எனக்கு கேளுங்க, நிச்சயமாக தேவன் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யக்கூடிய தேவனாக இருக்கின்றார். இந்த அருமையான மாலை வேளையில வந்துட்டு உங்கள் யாவரையும் நான் உற்சாகப்படுத்துகிறேன். நீதிமானாய் மாற்றி வைத்திருக்கிற தேவன் நீதிமான் கொர்நேலியுவிருந்த காரியங்கள் அவன் தேவ பய பக்தி உள்ளவன், தேவ பயம் உள்ளவன், வீட்டார் அனைவரோடையும். அது மாத்திரமல்ல அவன் தேவனுக்கு என்று மற்ற ஜனங்களை தானதமன் செய்த மனுஷன், ஜபிக்கிற மனுஷன், நற்சாட்சி பெற்ற மனுஷன். இந்த அனனியா அப்படித்தான் போட்டிருக்கு. அனனியா கொடுத்து பவுல் வந்து இவன் அதாவது தேவ இந்த வேத பிரமாணத்தின்படி பக்தி உள்ளவனும் யூதரால் எல்லாராலும் நற்சாட்சி பெற்றவருமாயி அனனியான்னு தான் போட்டு. அப்ப தேவன் தேடுவதெல்லாம் ஒரு நற்சாட்சி உள்ள குடும்பத்தை ஜனங்களுக்கு தான் தேடுகிறார். நானும் நீங்களும் ஒரு குடும்பத்துக்கு போய் சுவிசன் சொல்வதற்கு முன்பதாக எங்களை பார்த்தோன்னு அவன் வீட்டை கதகாடி ஐயா நீ சொல்றது போதும் இந்த வாழ்க்கை எனக்கு தெரியுமென்று சொல்லாதபடி நீ வாழ்ற வாழ்க்கை எனக்கு வர வேண்டும் என்று கேட்கத்தக்கதாக தேவனுடைய மாற்ற வேண்டும். அப்படி மாற்றும் போதுதான் நீ தேவனை கண்டு வாழ்ற வாழ்க்கை உன்னதமான வாழ்க்கை. அந்த நீதிமான் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி தேவனுக்கு முன்பாக ஆண்டவரே என்னை சரி செய்யாண்டவரே. ஜனங்களுக்கு முன்பாக சரிதான் அது எல்லாம் தப்பா போயிடும். தேவனுக்கு முன்பாக வாழத்தக்கதாக சபையில சரி உங்க குடும்பத்துல சரி வீட்டுல சரி எங்கே இருந்தாலும் வந்து தேவன் ஒருவர் பார்க்கிறாங்க அந்த பயத்தோட வாழத்தக்கதாக உங்களை அழைக்கிற அந்த மாலை வேளையில எழுந்திருப்போமாக. தந்தியை ஆயத்தமா இருப்பதனால தந்திக்கு நம்மை நாம தயார் பண்ணி ஆண்டவரே இந்த மாலை வேளையில ஜோபோட கேள்வி அழிந்து போற மனுஷன் எப்படி நீதிமானாய் மாறுவதென்று கேட்டானே. ஆனா பவுலும் அதைத்தான் சொன்னார், நீதிமான் ஒருவரும் இல்லை, தேவ பயமுள்ளவர் ஒருவரும் இல்லை, எல்லோரும் வழி தப்பி நடக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு பெரிய பட்டியலை போட்டுவிட்டு என்னையும் உனக்கும் உற்சாகப்படுத்துவதாக. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்கிறதுனால நீ நீதிமானாய் மாற முடியும். அவரை வாயினால் அறிக்கை செய், இதயத்திலே விசுவாசி, அப்பொழுது ரட்சிக்கப்பட்டாய் ரட்சிக்கப்படுவாய் என்ற வார்த்தையின்படி இவருடைய நீதிமானாய் மாற்றி வைத்திருக்கிறார். ஆனால் பேருக்கு நீதிமானா இல்லாதபடி என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை உமக்கு முன்பாக என்னை நான் சரி செய்யத்தக்கதாக இந்த மாலைவளை என்னோடு பேசி இருக்கிறீர். ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததியை உருவாக்கும்படியாக, ஒரு தேவ பயமுள்ள சந்ததியை உருவாக்கும்படியாக, ஒரு ஜெபிக்கிற ஒரு பெரிய சேனைகளை எழுப்பும்படியாக அவருக்கு முன்பாக ஆண்டவர் நான் சாட்சி உள்ளவனாக நிற்கத்தக்கதாக என்னை மாற்றும் ஆண்டவரே. ஏனென்றால் இந்த சாட்சி இல்லாத உலகத்துல எல்லாம் தலைகளாக இருக்கிற உலகத்துல நான் வாழ வேண்டுமா இருந்தால் தேவனுக்கு முன்பாக நான் நற்சாட்சி பெற்றிருக்க வேண்டும். ஆண்டவரே ஒரு விசை என்னுடைய சிந்தை என்னுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீர் கழுவும். ஆண்டவரே பவுல் ஒவ்வொரு மனுஷனுடைய எக்ஸ்ரேயா ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்தது போல என்னுடைய ஆண்டவரை உச்சம் தலையில இருந்து உள்ளங்கால் வரை ஒவ்வொரு அவையும்
உம்முடைய புகழை சொல்லத்தக்கதாக என்னை மாற்றும் ஆண்டவரே. எந்த விதத்திலும் உம்முடைய பெயருக்கு நான் இழுக்கு வராதபடி, பங்கம் வராதபடி என்னை மாற்றிக்கொள்ள ஆண்டவரே. ஒரு விசை இந்த பந்திக்கு முன்பதாக என்னை மாற்றிக்கொள்கிறேன். அந்த சிந்தியோட அந்த சகோதரி சகோதரிய இந்த பந்தி ஆயத்தப்பட்டிருப்பதனால நம்மை நாமே தயார்படுத்தி இந்த பந்தியில கலந்து கொள்ளும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அன்றைய ராத்திரிகளுக்கு அன்று காட்டிவிடப்பட்ட அந்த ராத்திரியில தேவன் அப்பத்தை எடுத்து பெற்று இதை வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்குன்னு சொன்னார். அந்த படியவர் பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னுடைய வருகையை நீங்கள் தெரிவிங்கள் என்று சொன்னார். அப்படியா ஆண்டவர் இந்த நாங்களுடைய அப்பத்தை புசித்து இந்த பானத்தை பானம் பெறும் போதெல்லாம் என் தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிற அந்த உணர்வோட, என் தேவன் ஒரு நாளைக்கு வருவார் என்ற அந்த உணர்வோடு ஆண்டவர வாழத்தக்கதான கிருபை தருவீர்கள். அந்த நிச்சயத்தோட சாயங்கால விட பந்தியை நாங்கள் ஏற்படுத்தி இருப்பதனால் அந்த ஜெப சிந்தியோட ஆண்டவர நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் ஒரு நாள் நிச்சயமாக காலம் வருகிறது. அதற்கு முன்பாக என்னை நானே ஆண்டவர் நிதானித்து நான் பார்த்து என்னுடைய வாழ்க்கையில சரி செய்ய வேண்டிய காரியங்களை தேவனுக்கு முன்பாக சரி செய்து இந்த பந்தியில கலந்து கொள்ளும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Thank you.
ஜெபமாக. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பரே, நீர் கிருபையாய் கொடுத்த அந்த அருமையான சாயங்கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் இந்த மாதத்துல கூட உம்முடைய பந்தியிலே கலந்து கொள்ளும்படி எங்களுக்கு நீர் பாராட்டின தயவுக்காக நன்றி அப்பா. உம்மை பற்றும் விசுவாசத்தினாலே நாங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். கிருபையினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, எந்த தகுதியும் இல்லாத எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தி உம்முடைய பரிசுத்த ரத்தத்துக்காக நன்றி செலுத்தணும். ஆண்டவரே, இந்த நாளில் கூட அதை நினைவு கூர்ந்து நீர் விரும்புகிற வண்ணமாக உமக்கு முன்பாக என்னை சரி செய்யத்தக்கதாக, என்னை ஆண்டவரே உமக்கு முன்பாக நீதி உள்ளவராக நிற்கத்தக்கதாக, நீ விரும்புகிற ஒரு நீதிமானா நிற்கத்தக்கதாக என்னை மாற்றும். ஆண்டவரே, இருக்கிற எல்லா குறைவுகளையும் நீர் சரி செய்வரில் ஒருவரே, உமக்கு முன்பாக எல்லா குறைவுகளும் அறிக்கை செய்கிறோம், நிசமூகத்துல ஊற்றி விடுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கண்மலையா இருப்பதனால் நீர் விரும்புகிற வண்ணமாக தேசத்திலே வாழ அழைத்தவர், எல்லா அசுத்தங்களும் தப்பி நாங்கள் வாழத்தக்கதான கிருபைகளை தருவீராக. அதற்கு ஒரே காரணம், நான் உமக்கு முன்பாக நீதி உள்ளவனாய் வாழ வேண்டும். அப்படியாக இந்த சாயங்கால வழியை என்னை மாற்றும், என் குடும்பத்தை மாற்றும். ஆண்டவரே, அந்த ஜெப சிந்தையோட அந்த ஜெப நிச்சயத்தோட பதிலாம் கலந்து கொள்கிறோம். எங்களை ஆசிர்வதியும் எங்களை தொடர்ந்து பயணத்தும் எங்களை காத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறவங்க அன்பின் தகப்பனே, நாமே கலந்து கொள்வோமாக. அருமையான சாயங்கால வேலைக்கு மனு நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கிருபை கொடுங்க. விசேஷமாக ஆண்டவரே, வரக்கூடிய வாரத்தில் அநேக ஆண்டவரே வேலைகள் இருப்பதனால் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பலத்தை கொடுங்க. எங்கள் எல்லா பலவீனங்களும் உடைய பலம் பரிபூர்ணமாக விளங்கும் என்று சொன்னீங்க. ஈடுபடுற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றியோடு உடைய சமூகத்தில் வருகிறேன். விசேஷித்து ஒரு பலத்தை கொடுங்க. சிறு பிள்ளைகள் ஆண்டவரே பங்கு பெறும் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவனுடைய கரம் தொடர்ந்து இருப்பதாக. சத்ரு எந்த காரியத்தையும் வைத்து விடாதபடி இயேசுவே உடைய பரிசுத்தம் உள்ள ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேல் அடையாளமா வைக்கிறேன். பாதுகாத்து பலப்படுத்தும் நீர் ஆண்டவரே. உன்னுடைய இதய துடிப்பா இருப்பதனால் இதோ நாங்கள் செய்கிற அந்த காரியத்தின் மேல தேவரே உடைய கரம் இருக்கும்படியாக பரிபூர்ணமா ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த சாயங்காலம் வந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதியும் பேசப்பட்ட வார்த்தையின் அடிப்படையில் இவர்களும் தங்களை வாழ ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை சரி செய்து கொள்வோம். நமக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வரை தடைப்பட்ட பிள்ளையோட கூட இருப்பீராக. வேறு சில பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரமும் தயவும் பாதுகாப்பும் இருப்பதாக. விசேஷமாக எக்ஸாம்பிள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. தேவரீ கொடுக்கிற வெற்றிக்காக நன்றி. பிள்ளைகளின் ஆசீர்வதியும் பண்டத்தும் காத்துக்கொள்ளும். எல்லா துதியும் கனமாகவே உமக்கே செல்சி மேற்பரம் வச்சகரமா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உங்கள் அன்பின் தகப்பனே, ஆமே. சீரே சுநாதனுக்கு ஜெயமங்கலம் பரி திரியே சுநாதனுக்கு சுபமங்கலம். சீரே சுநாதனுக்கு ஜெயமங்கலம் பரி திரியே சுநாதனுக்கு சுபமங்கலம். பாரே ஜீவனுக்கு பரம பாரே பாரே ஜீவனுக்கு தனிய பொப்பாரே. சீரே போதனுக்கு விருதுய சங்கீதம் கிருபையும் பிதாவாயினுடைய அன்பும் பிரசுத்தாவின் ஐக்கியம் வருடங்களும் உங்கள் இயேசு கிறிஸ்து வரும் வரையை நம்மளுடன் தருவார். ஆமென். அந்த யாருக்கு நன்றி. வாழ்த்துக்கள் வருவாங்க.